கலைஞர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தேசிய கப் 2023 ஃபைனல் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோ இருக்கவங்களே வரவேற்கின்றன. இதில் ரிவ்யூலாம் கிடையாது. நம்ம எப்பவுமே வந்து இந்த ரிவ்யூ ப்ரிவ்யூ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக புரட்டி பார்ப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி கொஞ்சம் புரட்டி பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹிஸ்ட்ரியை புரட்ட போகிறோம். அதாவது உங்களை 1987 கொண்டு போக போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ரைவல்ரி அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக அறியப்பட்ட ஒரு ரைவல்ரி. பட் ஏஷியான்னு வந்துட்டிங்கன்னா இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா, ஓகேங்களா? இது வந்து எனக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன ஸ்ரீலங்கா இவ்வளோ டஃப் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஏஷியா கப்பில் ஒரு ஸ்ரீலங்காவோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எல்லா டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் இருந்திருக்குது. கிட்டத்தட்ட அந்த 2010 to 2010 அந்த டிக்கெட் வரைக்கும் அந்த டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் மாறி 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 ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. 90s ஓரளவு ரைஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. ஏன்னா ஒரு 96 வேர்ல்டு கப் வின் பண்ணுறது, 2004 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணுறது, 2007 வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்னர் அப் ஆகுறது, 2011 ரன்னர் அப் ஆகிறது இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ரீலங்கா ஐசிசி ஈவெண்ட்ஸில் டாமினேட் பண்ணும்போது ஏஷியா கப்பில் மட்டும் நான் சும்மாவா தக்காளி தொக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களுக்கு போகணும்னு சொல்லுது. ஸோ பேசுவோங்க, ரொம்ப நிறைய விஷயத்த நான் பேச போகிறேன். பெரிய வீடியோவாக இருக்கலாம், குட்டி வீடியோவாக இருக்கலாம், முழுசாக பாருங்க. ஸ்ரீலங்கா ரசிகர்கள் இருப்பீங்க, இந்திய ரசிகர்கள் இருப்பீங்க. யாரு மாசு? ஸ்ரீலங்கா தான் மாசுன்னு சொல்கிறீங்களா? இந்தியா தான் மாசுன்னு சொல்றீங்களா? இல்லை இந்தியா மாசுனா நாங்களும் மாசு அப்படின்னு ஸ்ரீலங்கா ஃபேன் சொல்றீங்களா? மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1984 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியா கப் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியா பாகிஸ்தான் ஐசிசியில் ஒரு மெம்பராக இருந்து அவங்க வேர்ல்டு கப் ஆடிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப வருஷமே ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ 84 புதுசாக ஸ்ரீலங்கா வந்து ஐசிசியோட ஒரு மெம்பர் ஆகிறாங்க. அப்போ வந்து ஒரு அப்போ தான் ரோஸ்டமர்ஸ் ஏஷியா கப் அப்படின்னு நடத்துகிறாங்க, ரவுண்ட் ராபின் மெத்தடில் நடத்துகிறாங்க. இந்தியா ரெண்டு மேட்சை வின் பண்ணுறாங்க, ஸ்ரீலங்கா ஒரு மேட்ச் வின் பண்ணுறாங்க, பாகிஸ்தான் தோக்குறாங்க. ரவுண்ட் ராபின்லங்கிறதுனால வந்து ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் மோதுறாங்க, ஸ்ரீலங்காவும் இந்தியா பீட் பண்ணுறாங்க, ஸோ சாம்பியன் ஆகிறாங்க. அடுத்தது 1986 ஏஷியா கப் வந்து ஸ்ரீலங்கா ஹோஸ்ட் பண்ணாங்க. இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு போகலை. அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஓடிஐ சீரீஸில் அப்போ நிறையக்கு தப்பான அம்பையர்ஸ் கால்லாம் கொடுக்கப்பட்டதுனால கோவத்தில் அப்போ இந்தியா போகலை. அப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகிற 1983 இருந்துட்டு திரும்பி அதுக்கப்புறம் அந்த மாதிரி இந்தியாவோட டாமினன்ஸ் அப்படிங்கிறது அங்கங்கே இருந்துகிட்டு இருந்தது. ஸோ 86 இந்தியா போகலை. அப்போ ஸ்ரீலங்கா சாம்பியனாக இருந்தாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறது இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் நேருக்கு நேர் மோதிக்கிட்ட ஏஷியா கப் ஃபைனல். அதில் யார் ஜெயிச்சாங்க, எப்படி ஜெயிச்சாங்க, என்ன அப்படிங்கிறதா வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்கா தனிப்பட்ட வகையில் ஒரு பாகிஸ்தானை பீட் பண்ணதோ, இந்தியா ஒரு பங்களாதேஷ் இந்தியா ஒரு ஃபைனலில் இந்தியா பாகிஸ்தானை பீட் பண்ணதோ வந்து பார்க்க போகிறதா. இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஃபைனல் எத்தனை தடவை மோதி இருக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான ஃபைனல் மோதி இருக்கிறாங்க, எப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஏஷியா கப் பொறுத்த வரைக்கும் சூப்பரான விஷயம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இது கரெக்டாக ஒவ்வொரு வேர்ல்டு கப்புக்கு முன்னாடியோ பின்னாடியோ வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி வரும். 2007 அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த T20 வேர்ல்டு கப் வந்ததுனால அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ODI ஃபார்மேட் தான் இருந்தது. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடியும் போதோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதோ வந்து ஒரு ஏஷிய கப் வந்துடும். 1988 வந்து அப்போ தான் அந்த ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் இந்தியா பக்கத்துல ஒரு 4 டீம் வராங்க. ஸோ அப்போ வந்து நடந்தது பங்களாதேஷில் நடக்குது. ஸோ அந்த 88, 90, 95, 97 இப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பேரோட நேம் நீங்கள் கேள்விப்படுங்க மெஜாரிட்டியாக. நவோஜித் சிங் சித்து, அசருதீன், சச்சின், ஓகேங்களா? இந்த லேட் 90s இல்லை 80s இவங்க தான். இவங்க வந்தாங்கன்னா அடிச்சு தம்சம் பண்ணிடுவாங்க. ஈடன் கார்டன்ஸில் நடந்த ஃபைனலில் சீக்கா மூணு விக்கெட் எடுக்கிறாரு, எடுத்ததில் ப்ளஸ் அவங்க ஒரு 6 ரன் அவுட் வேறு ஆகிறதுல. ஸோ இந்தியா வந்து வின் பண்ணுறாங்க. நவோஜித் சிங் சித்து அவர் வேற ஒரு 3 ஆடுறாரு, மேட்சை வின் பண்ணுறாங்க. ரெண்டாவது தடவையா இந்தியா ஏஷியா கப்பை வந்து வின் பண்றாங்க. அடுத்து 1990-91 பாகிஸ்தான் இந்தியாவில் தான் நடந்துச்சு ஏஷியா கப், பட் பாகிஸ்தான் வரல. அப்போ வந்து அந்த உள்நாட்டு பிரச்சனை அப்படிங்கிறதுனால வரல. ஸோ இது வரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் நாங்கள் வந்து வித்ட்ரா வாங்கிக்கிறோம் ஏஷியா கப்பில் அப்படிங்கிறது மாதிரி வித்ட்ரா வாங்கியிருக்காங்க. ஒன்று 86 இந்தியா, 90-91 பாகிஸ்தான். இது ஒரு ரவுண்ட் ராபின் மெத்தட். ஸோ இந்த ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஆக்சுவலி வின் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கொஞ்சம் வித்தியாசமாக என்னன்னா சஞ்சய் மஞ்சுரேகர் அப்போ டெக்னிக்கலி சவுந்தர் பெயர், அவர், சச்சின், அசருதீன் இவங்களோட கலக்கல்ல. ப்ளஸ் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா கப்பு வந்து ஹேட்ரிக் எடுப்பார், அதாவது ஓடியில் செகண்ட் ஹேட்ரிக். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சேத்தன் சர்மா எடுத்திருந்தார், உங்களுக்கு தெரியும், கடைசியாக எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் ஓடி பவுலர்ஸுகளில் செகண்ட் ஓடி ஹேட்ரிக் எடுத்தவர் கபில் தேவ். இந்த மேட்ச்சில் எடுப்பார், இந்த மேட்சை இந்தியா வின் பண்ணுவாங்க. 1990-91 ஸ்ரீலங்காவை பீட் பண்ணி அதுக்கப்புறம் 1995 பெப்சி ஏஷியா கப்,
பெப்சி ஏஷியா கப் அப்படின்னோடனே எனக்கு சில பல விஷயம்லாம் ஞாபகம் வருது. 1984 ரொத்தமஸ் ஏசியா கப் அப்படின்னு வச்சாங்களா, அதுக்கப்புறம் 1995 பெப்சி ஏசியா கப்பு, அதுக்கப்புறம் வந்து 1997 பெப்சி ஏசியா கப்பு, 2000 பெப்சி ஏசியா கப்பு, 1986 ஜான் பேர் கோல்டு லீஃப் ட்ரோஃபி, அப்புறம் 1998 வில்ஸ் ட்ரோஃபி, 2010 12 16 அப்பெல்லாம் மைக்ரோமேக்ஸ் ஏசியா கப்பு, 2014 ஹாரிஸ் ஏசியா கப்பு, 2016 யூனிமணி ஏசியா கப், 2022 D12 ஏசியா கப். ஸோ இந்த ஏசியா கப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2004 இந்தியன் ஆயில் ஏசியா கப்பு, 2008 ஸ்டார் கிரிக்கெட் ஏசியா கப் பேரில் பெப்சி ஏசியா கப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கிரிக்கெட் ஏசியா கப், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் கிரிக்கெட்டு அவங்களோட ஏசியா கப்பு பாகிஸ்தானில் நடக்கும்போது நடந்துச்சு, 2008 இந்தியன் ஆயில் ஏசியா கப்பு. ஸோ பேர்லாம் நம்ம நிறைய டிவிஎஸ் கப்பு கேள்விப்பட்டிருப்போம், பெப்சி கப்பு, பில்ஸ் கப்பு, ரிலையன்ஸ் வேர்ல்டு கப்பு, ஹச் வேர்ல்டு கப்பு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி டைட்டில் ஸ்பான்சர்ஸ் பேரை வச்சு அப்போது வேர்ல்டு கப்பு ஏசியா கப்பு இதெல்லாம் நடந்துச்சு, பட் இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ பேடிஎம் ட்ரோஃபின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறோம், பட் ஆனால் அப்போ வந்து சொல்லும் போதே பெப்சி வேர்ல்டு கப்பு, கொக்கோ கோலா ட்ரோஃபி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக பேசுவாங்க, பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி கிரிக்கெட்ல ரொம்ப அதிகமா ஆதிக்கம் செலுத்துறாங்க. சோ அப்ப 1995 வந்து பாத்தீங்க அப்படின்னா பெப்சி ஏசியா கப் ஷார்ஜால நடந்தது. ஆக்சுவலி ஷார்ஜால எக்கச்சக்கமான ஏசியா கப் போட்டிகள் நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் எடிஷன் அங்கே தான் நடந்துச்சு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சச்சின், நவஜீத் சிங், சித்து, ஹசருதீன் வழக்கமாக பிரிவிரின்னு பிரித்தாங்க, அண்ட் டீம் இந்தியா ஸோ 95 ஏசியா கப்பை வந்து ஸோ வின் பண்ணாங்க. பேக் டு பேக் வெற்றியை வந்து நியூ ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டாக பிரிச்சிருச்சாங்க. அது 1997 இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1996 இந்தியா வந்து செமிஃபைனலில் ஸ்ரீலங்கா கிட்ட அடி வாங்கினேன், ப்ளஸ் 96 ஸ்ரீலங்கா சாம்பியன் டீமாக வேற இருந்தாங்க. ஸோ ஜெயசூர்யா, அட்டப்பட்டு, அரவிந்த் டிசில்வா, ரணதுங்கா, மகானமா, தரம்சேனா, அதுக்கப்புறம் சமிந்தா வாஸ், முரளிதரன் சொல்லிட்டு ஒரு யங்ஸ்டர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் எல்லாமே மிக்ஸ்டான ஒரு டீம். அங்கே சச்சின் டெண்டுல்கர் கேப்டனா, அதுக்கப்புறம் நவஜோத் சிங் சித்து, சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட், அசருதீன், அஜய் ஜடேஜா, ராபின் சிங், அனில் குமார் சொல்லிட்டு இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இன்னும் ஒரு மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீம். ஸோ ஃபைனலில் ஜெயசூர்யா வந்து ஒரு 63, அட்டப்பட்டு ஒரு 87 அடிக்க, ரணதுங்கா ஒரு 62, ஸோ இந்தியா அடிச்சா 239 வந்து ஈஸியாக சேஸ் பண்ணி ஸோ வின் பண்ணுறாங்க. இந்த பக்கம் லீக் மேட்ச்சில் ரணதுங்கா அடிச்ச அந்த 100 வந்து ஸோ பெருசாக பேசப்பட வேண்டியது, ஏன்னா 8 போலர்ஸை யூஸ் பண்ணியும் எந்த வித பயனும் இல்லை. பட் 1997 நடந்த பெப்சி ஏசியா கப்பை வின் பண்ணுறாங்க இந்த பக்கம் ஸ்ரீலங்கா திரும்பி, ஏன்னா அப்போ அவங்க சாம்பியன்ஸ், அவங்க வந்து இப்போ கலியுதரனாவும் ஜெயஸ்ரீயாவும் இறங்குறாங்க அப்போனாலே பாதி பேர் பயந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்தளவுக்கு ஒரு சாம்பியன்ஸ் எதாக இருந்தாங்க. 2004 இந்தியன் ஆயில் ஏசியா கப், அந்த 2004 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ பிரேமதாசா, இப்போ நடந்துட்டு பிரேமதாசா, அதே போ அந்த பிரேமதாசில் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஃபைனலில் போகுதுறாங்க. அந்த காலகட்டங்களில் இந்தியா நிறைய தடவை வந்து இந்த ஃபைனலில் தோப்பாங்க, இந்த டிவிஎஸ் கப்னு நினைக்கிறேன் அப்போது, அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் வந்து ஈக்குவல் பண்ணாங்க, வேர்ல்டு கப் ஃபைனலில் வந்து தோத்தாங்க, ஒரு சீரியஸ் டிசைடெல்லாம் வந்து இந்தியா நிறைய தோத்தாங்க. அப்போ கங்குலியே சொன்னார், நாங்கள் நிறையா ஃபைனலில் வந்து தோக்குறோம், எங்களுக்கு நிறைய பயிற்சி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ அப்போ வந்து தோத்தாங்க ஃபைனலில். 2008 ஸ்டார் கிரிக்கெட் ஏசியா கப், 2008 ஏசியா கப் ஃபைனல்னாலே ஒருத்தர் தான் ஞாபகத்துக்கு வருவார், மிஸ்டரி ஸ்பின்னர் அஜந்தா மெண்டிஸ், கிட்டத்தட்ட 6 விக்கெட்டு சும்மா ஜூன்னு விட்டு கோப்ரா விட்டு எடுப்பாரு. சேவாக், ரெய்னா, யுவி, ரோஹித், இர்ஃபான் பத்தான், ஆர்பிஎஸ் சிங்னு சொல்லிட்டு ஒரு 6 விக்கெட். என்ன பண்றது, எது நடக்குது எப்படின்னே தெரியல, பார்த்தா திரும்பினா சுட்டு துப்பு 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 தூக்கி விழுந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த மேட்ச்ல ஞாபகம் இருக்கு, தோனி மட்டும் 49 அடிப்பார். வழக்கமா தோனி வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியா நின்று ஒரு மாதிரி பொறுமையா ஆடுவார், எல்லாரும் விக்கெட் போவாங்கல்ல, அது நடந்துச்சு. இப்போ வரைக்கும் இப்பவும் இல்ல, துரித் வெள்ளாலைய வந்து ஒரு 7 விக்கெட் 5 விக்கெட் எடுத்தா கம்பேர் பண்றது, ஏதோ ஸ்ரீலங்கால 100 ஸ்பின்னரா அஜந்தா மெண்டிஸ்டா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்றாங்க. அஜந்தா மெண்டிஸ்டா பார்த்து அப்ப உலகமே பயந்த ஒரு தருணம்னா அந்த 2008 ஸ்டார் கிரிக்கெட் ஏசியா கப் அப்படின்னு நான் சொல்லுவேன், அந்த ஒரு ஏசியா கப். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2010 ஒரு ஏசியா கப் வந்து நடந்துச்சு, அப்போ தினேஷ் கார்த்திக் ஃபைனலில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து வாங்குவார். அப்போ இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் நிறைய மேட்சஸ் ஆடுவாங்க, அப்போ காம்பேக்ட் கப்லாம், அப்போ ட்ரை சீரிஸ் ஸ்ரீலங்காவில் போய் இந்தியா ஆனாங்க. அப்போ தோனி முதல் முறையாக ஒரு டிஜிட்டலைஸ்டு ஒரு ட்ரோஃபியை வந்து வின் பண்ணிட்டு வருவார், ஞாபகம் ஒரு கப்பை தான் இளைய தோனிங்கிற பாட்டு அப்போ வந்து மோதி விளையாடு படத்தில் இதெல்லாம் வந்தது. ஸோ அப்புறம் 2010 நடந்த அந்த ஏசியா கப்பில் வந்து டீம் இந்தியா ஸோ வின் மைக்ரோமேக்ஸ் ஏசியா கப்பை வந்து வின் பண்ணுவாங்க. அப்போ ஆஷிஷ் நெஹ்ரா டீமுக்குள்ளே இருப்பார், அவர் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். முதல் இந்த 5 விக்கெட் 4 விக்கெட் டப்பு டப்புன்னு இந்தியா வந்து கழட்டிடுவாங்க, கழட்டினதுக்கு அப்புறமா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஆக்சுவலி அங்கே பில்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்தியா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபைட் பண்ணி இந்தியா இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க. அண்ட் அதுதான் அந்த 2010 தான் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஏசியா கப்
ஃபைனலில் மோதின கடைசி ஒரு போட்டி. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீலங்கா நிறைய பேர் வின் பண்ணாங்க. சங்கக்கார கேப்டன்ஸ் எல்லாம் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், நாட் ராங். ஜெயவர்தனை எல்லாம் வந்தாங்க, வின் பண்ணாங்க. 2018 இந்தியா டாமினன்ட் பண்ணாங்க. 2022 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியா டாமினன்ஸ் போன டிக்கெட்டில் அப் அண்ட் டவுனாக இருந்தது. ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பேர் ஆடமாட்டாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இது நடந்துச்சு. பட் 2016-18 இந்தியா வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 2022 வந்து இங்கே ஸ்ரீலங்கா வின் பண்ணாங்க. இடையில கோவிடின் காரணமாக வைக்கப்படவும் இல்லை. ஸோ போன டிக்கெட் அதுக்கு முன்னாடி 2-3 டிக்கெட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் தான், இந்தியா பாகிஸ்தான் சொல்ல முடியாது, ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தான். ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஏதோ ஒரு வகையில விட்டுட்டு போயிருவாங்க. பட் பிக் சீரீஸ் பிக் மேட்ச் அப்படின்னு வந்துட்டான் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த திலீப் மெண்டிவிசில் இருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து அந்த ரணதுங்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெயசூரியா இருந்தது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கக்காரா வந்தது, அப்புறம் ஜெயவர்தனே வந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாஷன் சங்கர்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மேட்சஸ்லாம் ஹேண்டில் பண்ணுற ஒரு ஒரு கேப்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீமை சூப்பராக ஹேண்டில் பண்ணுற கேப்டன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சதுனால தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு ரைவல்ரி, இப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஒரு ரைவல்ரி கிரிக்கெட் ஆயிருக்கு. யாருக்காவது யோசிச்சிருப்பீங்களா இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஃபைனலில் இத்தனை தடவை மோதி இருக்காங்க, இந்தியாவை 3 தடவை வின் பண்ணியிருக்கிறாங்க, இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் 4 தடவை வந்து 4 தடவை வின் பண்ணி 5 தடவை வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேட்டில் ரைவல்ரிங்கிறது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு ஃபைனல் அப்படின்னா சில இடங்களில் சில அதிர்வுகள்லாம் பார்க்க முடியும். அண்ட் அந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் அந்த அந்த போட்டி அப்படிங்கிறது வந்து கிரிக்கெட்டில் அதிகமாகவே இருக்கும். ஒன்று அதுக்கப்புறம் அதான் சொல்லுவாங்க, வருஷங்கள் மாறினாலும் பல கேப்டன்கள், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் சுனில் கவாஸ்கர், கபில் தேவ், சச்சின் டெண்டுல்கர், அசருதீன், கங்குலி, டிராவிட், சச்சின், விராட் கோலி, ரோஹித், அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா துலீப் மெண்டிஸ், ரணதுங்கா, சரத் ஜெயசூர்யா, சங்கக்காரா, ஜெயவர்தனே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மலிங்கா வந்தாரு, தாஷனக்கா, இப்படி பல எக்கச்சக்கமான லெஜெண்டரி கேப்டன்ஸ் வராங்க போறாங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவும் இந்தியாவும் ஸ்ரீலங்கா வந்து ஃபைனலில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா ஏஷியாவோட மிகச்சிறந்த நடிகள் பார்ப்போம். இந்த 2023 யார் ஏஷியாவோட சாம்பியனாக இருக்கிறாங்க, ஏஷியாவையும் ஜெயிச்சுட்டு அடுத்ததான் வந்து யார் வேர்ல்டு ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நினைவு இருக்குல்ல அஜந்தா மெண்டிஸ் 2008 அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு 2010 அந்த ஏஷிய கப் ஞாபகம் இருக்குது, 2008 ஏஷிய கப்பும் ஞாபகம் இருக்குது, 2004 ஹாங்காங்கில் வந்தாங்கன்னு அது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் நான் அப்போலாம் சின்ன பையன், 97 ரொம்ப சின்ன பையன், என் பாத்திருக்க விட மாட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பட் இந்தியா ஸ்ரீலங்கான்னு பர்டிகுலராக வந்துட்டு எனக்கு 2004-2010 இதெல்லாமே ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு எது ஞாபகம் இருக்குங்க தான் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 84-88 இருக்கிறவங்க நம்ம சேனலில் பார்த்துட்டுருங்களா, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நைட்டு உங்களை இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா அந்த ஃபைனலில் உங்களோட ப்ரிவியூவில் சந்திக்கிறேன். அப்புறம் இன்னொன்றுங்க, 2004 அப்புறம் 1997 இதே ஆர்பிஎஸ்ல தான் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஃபைனலில் ஃபேஸ் பண்ணாங்க. பட் 2 தடவை ஸ்ரீலங்கா வின் பண்ணாங்கல்ல, 1997 2004 அதே மாதிரி திரும்பவும் ஹிஸ்ட்ரியை எழுதுவாங்களா இல்லை இந்தியா ரீரைட் பண்ணுவாங்களா, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோ. இட்ஸ் எ பிக் டே, பார்க்கலாம்.